நீ கல்யாண வீட்டுல ரவுஸ் சுட்டு ரவுஸ் பாத்தீல இல்ல நான் தெரியாம நடந்து போச்சேனே என்ன டக்கால்ட்டி வேலை பண்றியா எங்க இந்த பாப்பா சவுண்ட் நீங்க தானே ஆமாடா டோபா தலையா ஏண்டா ஆட்டோமேட்டிக் தலையா இன்ன நீ ஊருக்கு போகலையா இல்லனே எனக்கு ரொம்ப நாளா ஒரு நல்ல சவுண்ட் சர்வீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஆசை நல்ல சவுண்ட் சர்வீஸா அப்ப நீ வேற ஊருக்கு போய் பாரு ஐயோ இந்த ஊர்லயே பெரிய பெரிய குறை வச்சிருக்கிறவரு பெஸ்ட் சவுண்ட் சர்வீஸ் இதான்னு சொன்னாங்க சொல்லிருப்பாங்களே இந்த ஊர்லயே பெரிய பெரிய குறை வச்சிருக்கிறது நான் ஒருத்தன் தான் எல்லாம் வாய்ஸ் ஆப் அமெரிக்கா எல்லாம் பழிச்சு பழிச்சு தெரியுது பாரு பாத்தாலும் தெரியுது இருந்தாலும் ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற அளவுக்கு நான் முதலாளி இல்லப்பா ஐயோ எனக்கு சம்பளமே வேணாங்க இங்க சோறு படுக்க ஏறம் இதுக்கு நான் சம்பளமே கொடுத்துடலாமே ஒரு வேலைக்கு 10 கிலோ திம்பிய வயிறா இது வெள்ளாவி பானை மாதிரி இருக்கு நீ படுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இடம் தான் வாங்கி வைக்கணும் என்ன ஒரு நாய் மாதிரி நினைச்சீங்களே எது கடிச்சு வச்சு ஓடி போயிருக்கா போடா நான் போடா போடா எப்படி என்னடா அது போகிட்டான்னு காலை வச்சா நிக்கிது நிக்கிட்டான்னு கைய வச்சா ஓடுது நான் பறக்கும் போதே சவுண்டோட பறக்கவண்ணே சவுண்ட் நீ கொடுத்துருக்க மாட்டே உங்க அம்மா வலி தாங்க முடியாம கொடுத்துப்பா நான் ரொம்ப ராசிக்காரண்ணே சற்று சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான் சரி திங்கிறதுக்கு சோறும் படுக்கிறதுக்கு இடம் கேக்குற இருந்துட்டு போ ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது பின்னாடி என்ன இருக்கு பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சிட்டு வேணும் வர வேண்டாங்கறேன் டேய் என்ன இது தலமுடி எங்க வெட்டின இது பெஸ்டா அமெரிக்கா இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப டேய் என்னடா இது சடனாய் மாதிரி இது நீ மாடலனே நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட் எஸ் கம் ரொம்ப ராசிக்கார பையன் இன்ன போ போ பாருங்களே திருடாதே பாப்பா திருடாதே திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது என்னண்ணே கூப்பிட்டீங்களா ஆமா என்ன சீரியல் செட்ல இருந்து நாலு பல்ப காணோம் வெடிச்சு போச்சுங்க வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா என்ன வாயில அசு போடுற மிட்டாயிங்க மிட்டாயி நாலு மிட்டாயி சரிதான் நாலு பல்ப திருடி நாலு மிட்டாய் வாங்கி தின்றுக்கிறேன் இப்படி தினம் நாலு பல்பா திருடனா நான் கடையை எடுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏண்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருடகடன்னு பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு சிம்பிள்ங்க ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் ஸ்டாண்ட் திருடிட்டு போயிருவியா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளக்காரங்க கோயில்ல கொள்ள அடிக்கிறாங்க அங்க கொள்ள அடிக்கிறாங்க இங்க கொள்ள அடிக்கிறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேரை வர சொல்றா 400 பேரை வர சொல்றா 4000 பேரை வர சொல்றா நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்றா நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா ஒத்த கம்பெடுத்து நான் சுத்திய சமாளிப்பேன்டா டூ கம்பா ஏ நீ என்ன கடப்பாறையே சுத்துவியா எங்க கொடுத்து பாருங்க கம்பா கம்பா தான் சுத்துவியா எங்கடா கத்துக்கிட்ட காவேரி கரையில டேய் காவேரி கரையில சாராயம் கழிச்சு தான கத்து கொடுப்பாங்க இல்லங்க நான் சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டேன் நான் பிறவி கலைஞங்க ஓ பிறவி கலைஞரா நீ இந்தா இதான்டா நான் சுத்துற கம்பு என்ன முடியுமா அப்படியே பஸ் முடிச்சு ஓடி போயிரு டேய் பங்களா நாய் என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா இது என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே எதையாவது பண்ணு என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற பெண்டு இருக்கிறண்ணே சைக்கிளுக்கு சொந்தக்காரன் வந்தா என்ன பெண்டு எடுத்து வேண்டாம்
சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 500 ரூபாய் கேக்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் கேக்கலையா போடா பிஸ்கோத்து என்னன்னா நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணா போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு 500 ரூபாய் காது குத்துக்கு 500 ரூபாய் சடங்குக்கு 500 போடா வெண்ண மகனே என்னன்னா நீங்க ஏவ தொழில் பண்றீங்க இருங்க என்ன பண்ண போற உங்களுக்கு தெரியாது ஆமா இப்படி ஒரு கோப பொளைக்கிறமா இந்தாங்க ஆர்னி பக்கத்துங்க கரெக்ட்டா ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 4 கல்யாணத்துக்கு காது குத்துக்கு கல்யாணத்துக்கு காது குத்துக்க கேக்கலையா எத்தனை பாயிண்ட் வச்ச அஞ்சுண்ணே போடா போய் அஞ்சு பாயிண்ட் வச்சுட்டோம் வச்சுட்டேன் எத்தனை பாயிண்ட் பத்து கல்யாணத்துக்கு காது குத்துக்க கல்யாணத்துக்கு காது குத்துக்க கேக்கலையா டேய் இனிமே பாயிண்ட் இருக்கு இனிமே பாயிண்ட் இல்லனே இல்லையா கல்யாணத்துக்கு காது குத்துக்க கல்யாணத்துக்கு காது குத்துக்க கல்யாணத்துக்கு காது குத்துக்க जनकू ना रिकॉर्ड बोल रहा है। दे, किन्तु पढ़ने रिकॉर्ड बोल ली? नहीं, नल्ला पढ़ने। दे ये ड्रा? अने आरुमियाना पढ़ने? दे सुनना क्या ड्रा? अने छिलक पढ़ने नल्ला कौन? अरे दूर अन्न पाँच ये ड्रा? सुनना क्या लगने? अरे सुनना क्या ड्रा? ऐसी पैसे रियल है। वांगे ये ड्रा? अने हेलो ए ए येरा என்னடா ரிகார்ட் போட்ட அண்ணே நல்ல ரிகார்ட் அண்ணே என்ன நல்ல ரிகார்ட் பொண்ணே நான் போறவனா சொல்லிருக்கல அண்ணி கூட வச்சாங்க அண்ணே என்ன தண்ணி வச்சாங்க அண்ணி வச்சாங்க இனிமே நீ போட்ட அண்ணே ரெண்டே வரி எனக்கு புடிச்சினே ப்ளீஸ் 14 நக் அட வேணாண்டா நான் சொன்னா கேளுடா அட ஏன்டா பாத்தீங்க அண்ணே சொன்னா வேணாண்டா அண்ணே அடே அடே சொன்னா கேளுடா சொல்ற கேளுங்க ஐயோ ஐயோ சொன்னா கேளுடா அட வா வா போங்க அண்ணே சொன்னா கேளுடா அட ஏன்டா ஐயோ மறுபடியும் மாட்டி விட்டானே யமா முக்கியம் உள்ள வாங்கமா ஊக்கம் பூச்சிடி அம்மா கண்ணு பொறி பறக்குதுடா எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு சாமி அதை எடுத்துறா அண்ணே இன்ன முடியல அண்ணே அண்ணே சொன்னா கேளுங்க அண்ணே நீ சொன்னா கேளுடா எடுத்துறா அபாரமா அது பெரிய பாரம்ங்க எந்த நேரத்துல எந்த ரிகார்ட போடணும்னு எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும் பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு உடனே எப்படிப்பட்ட பாட்டை போட்டு தாக்குன அந்த தாக்குல இந்தியாவுல எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும் ஓ அப்படிங்களா ஆமாங்க சவுண்ட் எப்படி அசத்திட்டீங்க போங்க மேட்டுப்பட்டியில கல்யாணம் ஆனா சுத்தி இருக்கிற புங்கம்பட்டி புளியம்பட்டி குண்டாப்பட்டி குன்னாப்பட்டி குறிஞ்சிப்பட்டி அத்தனை பட்டியில இருக்கிறவன காது பிஞ்சு ரத்தத்தோட இங்க வந்து நிப்பா பஞ்சு நம்ம கிட்ட கேப்பான் அப்படி ஒரு சவுண்ட் கோ அட ஏன் கேக்குறீங்க
அடேங்கப்பா எத்தோ சோடு குழாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே மைக் செட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியலையே மைக் செட்டுக்காரர் எங்க நீங்களா மைக் செட்டுக்காரர் தெரியல அங்க போய் களியா எங்க அங்கயா எங்க நீங்களா மைக் செட்டுக்காரர அது போயா எங்க நீங்களா மைக் செட்டுக்காரர ஏன் திருவாதா நீயா மைக் செட்டுக்காரர இங்க ரம்யா செட்டு சார்ல அங்க போயா ரம்யா சார்னு சொல்றானே நான் என்ன பண்ணுவேன் அம்மா எவ்வளவு பெரிய தட்டு நான் என்ன பண்ணுவேன் எப்படி போடுவேன் ஹலோ ஹலோ அலை என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா அத விடுங்க நான் எவ்வளவு மைக் செட்ட பாத்துர்க்கேன் இவ்வளவு பெரிய ஆர்ன பார்த்ததே இல்லங்க பாத்துக்கவே முடியாது எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவுல ரெண்டே பேர் கிட்ட தான் இருக்கு ஒன்னு ஏங்கிட்ட அதுவும் ஏங்கிட்ட தான் அத ஏன் நீ கேக்குற எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கற ரேட் 50 ரூபாய் நான் ஏத்திக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல பொரோட்டா கடை மாதிரி தான வச்சிருக்கேன் எவனுக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போங்கடா ஏங்க உங்களுக்கு ஒண்ணு கேட்கலாம் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க அந்த சேர்ல உட்காந்துருக்கானு பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்காந்து சீட்டு விளையாடுல இவனுக்கு எல்லாம் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாய்க்கு இப்ப திருந்தும் நினைக்கிற திருந்தவே திருந்தாது நீ போய் வேலைக்கு நான் பாட்ட போட்டுக்கிறேன் ஐயோ எந்த பாட்டு இது பெங்களூர் ரமணியம்மா இது வேணா இது ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்பொம்மன் போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன் பூங்கல் அவேந்தி விடவும் கண்டேன் யோ கவுண்டர் இது என்ன கல்யாண காரை நினைச்சியா இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காமல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ணா வந்து இல போட்டாங்க வாங்க என்ன உட்கார்ந்துட்டு இங்க வாங்க மலமலம் சாப்பிடலாம் நெய்யெல்லாம் ஊத்துறாங்களோ இந்த பாரு நான் பாட்ட பத்தி சொல்றேன் நான் கூட்ட பத்தி சொல்றேன் சரி உடனே நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன் போறீங்க எல்லாரும் சும்மா என்னடா அது ஒரு ரூபாய் அனாதையா கிடக்குது யாரையுமே காணோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே பொருளாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் கோடி தந்தாய் என்ன நடுவில் சுத்திட்டு இருக்கீங்க முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் போடு என்ன கவுண்டர் நடுரோட்டில் நிக்கிறீங்க என்ன கேட்ட நடுரோட்டில் நிக்கலையேன்னு கேட்டேன் சரி உட்கார்ந்துக்கிறேன் என்ன உட்காந்துட்டீங்க சரி படுத்துக்கிறேன் என்னாச்சு உங்களுக்கு என்னமோ ஆகி போயிட்டு போங்கடா என்னமோ ஆச்சு உங்களுக்கு நல்ல வேலை போயிட்டான் இப்ப எடுத்தா தான் இந்த வழியா தான் வந்தேன் எப்படியும் இங்கதான் கிடக்கணும் என்ன தேடுற ஒரு ரூபா காணும் ஒரு ரூபா காணுமா இங்க வா எப்ப காணாம போச்சு போன மாசம் ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது திரும்படா ஒரு ரூபாய் எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே கவுண்டர் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்காரு தெரியலையே என்ன கவுண்டர் நடுரோட்டுல நின்னு மேல பாத்துட்டு இருக்கீங்க ராக்கெட் ஒண்ணு பறக்குது அதுவும் எத்தனை சோடு பறக்குது நம்ம ஊருக்கு மேல பறக்குது மூணு பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க அப்படியா என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே ஐ பாக்கலாம் பார் உன் கண்ணுக்கு தெரியலையா இல்லையே என் கண்ணுக்கு தெரியல எங்க அங்க பார் சந்து பக்கமா போறா ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள சந்திர மண்டலத்துக்கே போயிடலாம் போல் இருக்கு நான் தான் நம்ம கவுண்டர் என்ன நடவடிக்கை படுத்திருக்கீங்க அப்படிதான் படுத்திருப்பேன் வேண்டுதல்
பெண்ணா எல்லாரும் என் மேல ஏறி போங்க. யோ எந்திரியா முடியாதுடா. அப்புறம் என்ன அவரை மிதிச்சுக்கிட்டே போமா, அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆ வாங்க வாங்க வாங்க. தாங்க மாட்டேன், கோணத்து வேற வச்சுட்டு போயிருக்கிறாங்களே அம்மா. எல்லாரும் போயிட்டானுங்களா? அடங்கப்பா, என்ன ஓட்டு நகருது? நீ எங்க போனாலும் உன்ன நான் விட மாட்டேன். ஏய் இரு, ஏய் இருண்ணா கொஞ்சம் நில்லு, அட நில்லு. ஆனா அடப்பாசிட்டு போறதவனே நீயா? அன்றே சொன்னேன் நினைவிருக்கிறதா, பழிக்கு பழி வாங்குவேன் என்று. எப்படி எமது திருவிளையாடல்? ஆட நன்றி கேட்ட நாய்க்குட்டி, ஒத்த ரூபாய்க்காக புறம் தூக்கிட்டு போறவெல்லாம் என் முதுகுல மிதிச்சு வீங்க வச்சுட்டான்டா. இன்றே சொல்கிறேன், என் திருவிளையாடலை பார். அந்த பொண சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை நான் பொணமாக்கி அனுப்புறேன். கையால் அடிச்ச பத்தாது கட்டக்கம் படிச்சு பாரு, உன்னை உட தட்டி விடுற பாரு. முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க, மைக் செட் வாடகை கெடுப்பாங்க, சீரியல் செட் வாடகை கெடுப்பாங்க. இப்ப அப்படியே நடக்குது, கண்ட கண்ட இடத்துல பொண்ணுங்க கைய புடிச்சு இழுத்துட்டு போய் கபால் கபால் தாலியை கட்டிடுறானுங்க. எப்படி செட் எடுப்பானுங்க? பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். வேற ஊருக்கு போனாதான் நல்லா இருந்துருவோமே. என்ன கவுண்டர் ஜோடியா கிளம்பிட்டீங்க? அடவு பூந்து பிரிச்சின. இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. நாலு பேர் நின்னு பேசினா கலைச்சிருவீங்க. தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களாம் பீங்க, ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களாம் பீங்க, மரமேறவன பார்த்தா என்ன மரமேறீங்களா அப்படிம்பீங்க. ஏண்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. என்ன பாரு, என்ன பாருனா உன்ன பாக்குறான். சிரிக்காது, அங்கேயே நின்றுவான். போட, எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும். உனக்கு ஜோடி கிடைக்காது, ஊருக்கா ஜாடிதான் கிடைக்க. வலிச்சு நக்கிட்டே போ. போட போட. ஏங்க பேக் அடிக்கிறீங்க? இங்க வாங்கறே, இங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க சீக்கிரம். சாணி சகதி எல்லாம் பிறந்தது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் நூலை காணா நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். யாரையும் காணா, நீ அந்த பக்கம் பாரு. சரியான கேவலத்துக்கு போறதுன்னா போல இருக்க. எப்ப பார்த்தாலும் இவன் தாண்டி டகாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை, சடனாய் குறுக்க வந்துருச்சு.